அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சார், பெரியவங்க சொல்லிருக்காங்க சார், உணவே மருந்து மருந்து எல்லாமே வந்து சமைக்காம எல்லாமே பச்சை பொருட்களா இருக்கிறது. அதாவது வழக்கம் போல 15 நீங்க எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுருங்க. ஏன் சொல்றேன்னா, அடுத்த 7.5 சொல்றேன் அடுத்த 7.5 இருக்கு இல்லையா செகண்ட் ஹாஃப், அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அதனால அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 7.5 எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருங்க. எங்கடா அவங்க, எந்த கேமரா கேமரா எங்கடா? இந்த ஆண்டி பட்டி வேலை எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன், கேவலம் மிஸ் பண்ணிட்ட பாரு. சாப்பிட பாட்டா என்ன, சாப்பிட பாட்டா, ஓ ஆச தீர என்ன, நீ சாப்பிட பாட்டா. இந்த டாஸ்க் உடைய முதல் 7.5 டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. படிச்ச ஒரே ஆளா ராஜ்கிரண் மாதிரி பூந்து விளையாடு தெரியும், நீ போடு தெளிவா, நான் உனக்கு பரிமாறுறேன். என்னைக்குமே எந்த நல்ல காரியம் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு, கருவிலேயே வாடி போனது. ராயபுரமா? ஆமா. தன் வாழ்க்கையே பழமாக்கி நம்மளெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுனால அது பேரு வாழைப்பழம். ஏன் மாங்காய் பேரு? அன்னைக்கு மாடெல்லாம் அங்க மேஞ்சிட்டு இருந்தது, அப்ப மேலேந்து ஒரு காய் உளுந்தது. அது ஆப்பிள் இல்ல, நியூட்டன் சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர்றாரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. பாடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு லட்டு இல்ல, 1000 லட்டு சாப்பிடுவேன். ஆடு மாடாடா? ஆடு மாடு கூட தோல் சாப்பிட்டு இல்லப்பலாம், நீ சாப்பிடலாம். அந்த தோட்டத்துல மேஞ்சிட்டு இப்ப பாத்துட்டு ஒரு காய் விழுந்தது, அப்ப அந்த மாடு பயந்து மா அப்படின்னு மா காய் மா காய் அதுல என்ன எல்லாத்தையும் பாவக்காய் சாப்பிடற இந்த அக்கா ஒரு பாவக்காய் எலுமிச்சை அப்படின்னு ரொம்ப எளிமையானவர்கள் கூட இந்த பழத்தை மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. எலும் மிச்சை மூலம் அதனாலதான் இது பேரு எலுமிச்சை. மற்றதெல்லாம் கூட நீங்க கதடிக்கிற மாதிரி இருந்தா கூட இது போட்டு Only on BSLU.